உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய நண்பர் இமேஜ் அனுப்பியிருக்காரு, அதை நான் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை இப்போ கேலரியில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் ஆனோன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இதை நீங்கள் இப்போ டெலிட் பண்ணிடுங்க. இந்த ஃபைலை டெலிட் ஆயிடுச்சு. இப்போ டைரெக்டாக வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டெலிட் பண்ண இமேஜை வியூ பண்ணுங்கள். வியூ பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா யுவர் ஃபைல் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் அப்டேட்டில் இருக்கும், அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ அப்டேட் ஆனால் உங்களுடைய வாட்ஸ்அப்பை டைரெக்டாகவே ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட் காண்டாக்டை திரும்பவும் ஓப்பன் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில். இதில் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம டெலிட் செய்த ஃபைலை டவுன்லோட் செய்கிற ஆப்ஷனோட கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடியோ ஃபைல்லேருந்து வீடியோ ஃபைல் எல்லாமே வந்து தரமாக ரெக்கவர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.